ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சாதாரணம் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டாவியான வீடியோ தொடர்ந்து எல்லை மீறும் நிக்சனோட கேவலமான ஆபாசமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்னுமே தொடர்ந்து இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது அடுத்த வாரம் இது நடக்குமா நடக்காதா அப்படின்றத இப்போ ஒரு பெரிய கொஷின்ஸ் பட் ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நிக்சனோட ஓட்ஸ் கம்மியாகுது அது மட்டும் இல்லாமல் கூல் ஸ்டோரேஜ்க்கு ஓட்ஸ் அதிகமாகிட்டு நிக்சனுக்கு மேலே போயிட்டார் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக ட்ரெண்டிங்காக இருக்கு ஏன்னால் நேற்று வந்து அந்த ஹியூமன் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து டிக்கெட் ஃபுஃபினில் அந்த கேமை வின் பண்ணால் ரெண்டு பேருக்கு சலுகைகள் வழங்கப்படும் சொல்லிட்டு பிக்பாஸ் வந்து கொடுத்துருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்துட்டு அவங்க தோத்துட்டாங்க சரிங்களா அவங்க தோற்று அதில் வந்துட்டு டைம் பாம் வெடிச்சு அதில் வந்துட்டு ரெண்டு பேருக்கு வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினால் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பை எடுக்கிறாங்க இதை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து சொல்லணும்னு சொல்லும்போது எல்லாருமே சேர்ந்து விஜய் வர்மாவையும் அர்ச்சனாவையும் அங்கே சொல்லி அவங்க வந்துட்டு இனிமேல் இந்த சீசன் டிக்கெட் டுஃபினில் கலந்துக்க முடியாதுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அந்த டிக்கெட் ஃபினால் டாஸ்க் அந்த ஸ்பெஷல் டாஸ்க் இருக்கும்போது நிக்சன் என்ன பண்ணுறாப்புல அங்கே ஒரு கேமரா இருக்குது அந்த கேமரா முன்னாடி வந்து லுங்கியை கம் கட்டிக்கிட்டார் அதாவது நார்மலாக வந்து லுங்கி அப்படி ஏற்றி கட்டுவாங்க முட்டி வரைக்கும் அந்த மாதிரி கட்டிக்கிட்டு இந்த லுங்கியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிப்பீங்க இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு லுங்கியோடு நம்ம வந்து பெல்ட் அடித்தா தான் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் அது ஆண்கள் பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அது வந்துட்டு அப்படியே டக்குன்னு கீழே வந்துடும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே அப்படியே ஒரு பெல்ட் அடிக்கிறார் உடனே அந்த பக்கம் வந்து பூர்ணிமா எப்பயுமே வந்துட்டு நல்ல நல்ல வார்த்தைகளை பேசும் பூர்ணிமா வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் தட்டி கேட்காத பூர்ணிமா சரிங்களா அதாவது இந்த க நல்ல வார்த்தைகளுக்காக சொல்கிறேன் சரிங்களா டேய் நீ என்ன கேமராவில் எதை காமிக்கிறதுக்காக இப்போ வந்து அதை பண்ணேன் அப்படின்னு அங்கே ஒரு புனிதமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்போ திடீர்னு அந்த பக்கமும் வந்துட்டு நம்ம விஷ்ணு கலாக்கிறாட்டே என்னடா கேமராமேன் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே இவர் வந்துட்டு இந்த பக்கம் பூர்ணிமா மாயா இருக்காங்க அப்படியே வந்துட்டு அப்படியே லுங்கியை தூக்கி பாக்ஸர் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஜட்டியை வந்து போட்டிருக்கேன் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு தூக்கி காமிக்கிறார் இதில் பக்கத்தில் வேறு அச்சனாவும் அப்புறம் யாரோ ஒரு லேடிஸ் இருக்காங்க என்ன ஒரு கேவலமான விஷயம் பாருங்கள் பக்கத்துலேயே வந்து பூர்ணிமா மாயாவை இருக்கும்போதே இந்த மாதிரி டூக் கட்டுறாரு இதை லைவில் வந்துட்டு எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் பார்த்து கன்றாகவே சங்கோஜமாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம் ஆ என்ன ஒரு கேவலமான விஷயம் பாருங்கள் திரும்பவும் இவரை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுருந்தா இந்த மாதிரி இந்த பிக்பாஸ் கேமில் சீரியல் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்க செய்யும் ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணுவாங்க கொஞ்சம் கூட பேசிக் வேண்டாமா ஆ ஒரு எதுவுமே இல்லாமல் வந்துட்டு இப்படி வந்து ஒரு லேடிஸ் கிட்டே வந்துட்டு இப்படியாக வந்துட்டு ஒரு லுங்கியை தூக்கி ஐயோ சீ பேசும்போதே கன்றாவே இருக்குது இவரால் நிறைய ஆண்களோட அதாவது மொத்த ஆண்களுக்கே வந்து அவமானம் தான் சொல்லணும் ஏன்னா உள்ளே போயிட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எப்படியானாலும் ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துவேன் கேவலமாக மிரட்டுவேன் என்னை வந்துட்டு கமலஹாசன் அவர்களே வந்துட்டு எல்லோ கார்டோட தான் கொடுத்துருக்காரு என்னோடய ஹையான அந்த ஆங்கருக்கு எல்லோ கடை தான் வந்திருக்கு அப்போ இதுக்கு மேலே என்னென்னா அது அவ்வளோ தூரம் மாட்டேன் அது போகாமல் நான் என்னென்ன கேவலமாக பண்ண முடியுமோ எனக்கு பிடிச்சமாக நான் இருந்துட்டு போகிறேன்ற மாதிரி அங்கே பண்ணுறாரு இது எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் இதை யாராவது கூப்பிட்டு உண்மையாக கண்டிக்க வேண்டாமா இந்த வாரம் இவருக்கு கண்டிப்பாக வந்து பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சூப்பராக வந்து எல்லோருக்கும் ஓட்டை போட்டு வராங்க நிக்ஸனை தவிர்த்து ஸோ அதனால தான் மூணாவது பொசிஷனில் இருந்தவர் இப்போ அஞ்சாவது பொசிஷன் வந்துட்டார் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அது ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடக்குன்னு ஒரு பேசிக்கே இல்லாத நல்ல முறையும் சரி கெட்ட முறையும் சரி எதுவுமே அவர்கிட்ட இல்லை இவரை இன்னும் ஏன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்களை வச்சுருக்காங்க கமலஹாசன் அவர்கள் ஏன் தட்டி கேட்க மாட்டேன்னு தெரில இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு அவர் கிரெடிட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணுன்றதை என்னோட கருத்து ஏன் அந்த விஷயம் தூக்கி காட்டுற விஷயம் வந்துட்டு பூர்ணிமாவுக்கு வேணால் ஓகே ஓகேவாக இருக்கலாம் மற்ற பெண்களுக்கு வந்து சகோஜமாக இருக்காதா கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா அறிவு வேண்டாமான்றது எனக்கு தெரியல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே